அன்அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா விதைன்னு சொல்லிட்டு காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் ஃபார் குரூப் ஒன் ப்ளிமினரி அண்ட் மெயின்ஸ் பேட்ச் 13. ஸோ எல்லாருமே வந்து லாஸ்ட் டைம் குரூப் ஒன் கிளியர் பண்ணியிருப்பீங்க, மெயின்ஸுமே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வரப்போகிற குரூப் ஒன் ப்ளிமினரி மெயின்ஸுக்குனாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே பேட்ச் போகும், கீழே லிங்க் இருக்கும், மறக்காமல் ரெஃபரல் கோட் காமராஜர்னு போடுங்க, கேஎம்ஏ ஆர்ஏஜிஆர் காமராஜர், 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். செட்டில் நித்யா இந்தியன் பாலிட்டி, திவ்யா ஜனனி ஜென்ரல் சயின்ஸ், அருள்குமார் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி, மகாதேவன் எக்கனாமிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், சிபிகே தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, பிரபாகரன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் சொசைட்டி, புவனிஷா மாடர்ன் இந்தியா, ராஜா கலியபுதன் சோஷியலிசேஷன் தமிழ்நாடு, ஞானவேல் ஆப்டிடியூட், தினேஷ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மரியா ஜேக்கப் என்விரான்மெண்ட். ஸோ எல்லாருமே வந்து வீட்டிலிருந்து படிச்சிருப்பீங்க, லைவ்ல வந்து கிளாஸ் வர முடியாது, இங்கே வந்து இல்லைங்க லைவ்லேயே கிளாஸ் வர முடியும், லைவ்லேயே டவுட்டை கிளியர் பண்ண முடியும். சப்போஸ் லைவ் வந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன், நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறீங்க, டைமிங் இல்லை அப்படின்னா லைவ் வந்து சேவ் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃபுல் டைமாக படிக்க எல்லாருக்குமே பக்காவாக சூப்பராக வேறு லெவலில் கிளாஸ் கொடுத்துருவோம். அன்லிமிட்டட் பிடிஎஃப் நோட்ஸ், அன்லிமிட்டட் டெஸ்ட், ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துரும். மறக்காமல் ரெஃபரல் கோட் காமராஜர்னு போடுங்க, கேஏஎம்ஏஆர்ஏஜிஆர் காமராஜர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன் டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்க பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நேற்று வந்து புதுசாக ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பிஎஸ்டிஎம். அதாவது பிஎஸ்டிஎம்னா பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம். அதாவது ஒவ்வொரு இடஒதுக்கீட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்பிலும் 20% இடஒதுக்கீடு. அப்படின்னா என்ன அப்படின்னா, 100 போஸ்டிங் போடுறாங்கன்னா 20 போஸ்டிங் தமிழ் வழியில் படித்தவங்க தான் அதை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பிஎஸ்டிஎம் சொல்கிறாங்க. அதேமாதிரி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ எல்லா இடத்துலையும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்குவதற்கான வழிகாட்டுதலை அரசு விட்டுங்க. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷனாக நீங்கள் 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும், 12th குவாலிஃபிகேஷனாக 1லேருந்து 12 வரைக்கும் படிச்சிடணும், டிகிரி குவாலிஃபிகேஷனாக 1லேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும், இதே வந்து மாஸ்டர் டிகிரி வந்து குவாலிஃபிகேஷனாக 1லேருந்து மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வந்து 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதி தேர்ச்சி பெற்ற தனித்தேர்வர்கள் மற்றும் பிற மாநிலங்களில் தமிழ் அல்லாமல் இதர மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்பு இம்மாநிலத்தில் நேரடியாக சேரும் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றவர்கள் இந்த முன்னுரிமைக்கு தகுதியுடன் எது. ஸோ அப்போ வந்து தனித்தேர்வர்களுக்கும் பொருந்தாதுன்னா இது அர்த்தம். சரிங்களா, அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் இதுவாக படிச்சுட்டு பள்ளிக்கே போகாமல் டேரெக்டாக 10th எழுதிங்கன்னா இது செல்லாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்த பின்னரே 20% இடஒதுக்கீடின் கீழ் பணி நியமனம் செய்யப்படுவாங்க. சரிங்களா, அதேமாரி இதை வந்து பார்த்திங்கன்னா இசேவை மூலமாக கொடுக்கறது ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்களில் மாணவர்களுடைய பெயர், படித்த பள்ளி, கல்லூரி, கல்வி நிறுவனங்களின் பெயர்கள், முகவரி, வகுப்பு, சான்றிதழ் வழங்கிய அதிகாரி ஆகிய விவரங்கள் அடங்கிய விரைவு தகவல் குறியீட்டின கியூஆர் கோடை வந்து இடம்பெற செஞ்சு அதை வந்து இசேவை மூலமாக கொடுக்க வந்து விரைவில் வந்து ஒரு அரசாணை வரும். அதேமாதிரி வந்து தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாடத்துக்கான ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும். தமிழ் பாடத்திலும் மாறுபட்ட வேறு ஒரு பாடத்திலும் பட்டம் பெற்றவர்களை தமிழ் ஆசிரியர்களாக நியமனம் செய்யக்கூடாது என்பதற்கான ஜியோ வந்து திருத்தங்களை மேற்கொண்டு விரைவில் வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஜியோ. சரிங்களா, இதிலிருந்து பாருங்கள், குறிப்பிட்ட பதவிக்கு என ஏற்படுத்தப்பட்டுள்ள பணிவிதிகளில் நேரடி நியமன முறைக்காக வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் பயின்றவர்கள் மட்டுமே மேற்குறிப்பிட்ட 20 விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீடு தகுதியுடையவர்கள். அதாவது என்ன அப்படின்னா, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பாக இருப்பினும் நீங்கள் 10th வரைக்கும் தமிழில் படித்து இருக்கணும். சரிங்களா, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது 12th இருந்துச்சுன்னா 10 வரைக்கும் படிச்சிருக்கணும், 12 வரைக்கும் படிச்சிருக்கணும். டிப்ளமா இருந்துச்சுன்னா 10ஆம் வகுப்பு வரை பட்டயப்படிப்பில் தமிழ் வழியில் கல்விப்பட்டிருக்கணும், அல்லது மேல்நிலை வகுப்பிற்கு பின் பட்டயப்படிப்பினை முடித்திருந்தால் 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு மற்றும் பட்டயப்படிப்பினை தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கணும். டிப்ளமா இருந்தாலும் பார்த்துக்கோங்க, வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியானது டிகிரியாக இருந்துச்சுன்னா 10-12 டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும், முதுநிலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதுநிலை வரைக்கும் படிச்சிருக்கணும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இந்த தீர்ப்பு வந்து நடைமுறைக்கு வருது மார்ச் மாதத்துலேருந்து. சரிங்களா, தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் முன்னுரிமை தகுதியே கிடையாது. சரிங்களா, எக்ஸாமை மட்டும் நீங்கள் தமிழில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதேமாதிரி 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக 10ஆம் வகுப்பு தேர்வினை எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் தனித்தேர்வர்கள் மற்றும் பிற மாநிலங்களில் தமிழ் அல்லாமல் இதர மொழியினை பயிற்று மொழியாக கொண்டு பயின்று பின்பு இம்மாநிலத்தில் நேரடியாக சேரும் வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை தமிழர் படித்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ரூவல் கிடையாது, தகுதியுடையவர்கள் அல்ல, தனித்தேர்வர்கள் இதற்கு பொருந்த மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, என்ன
நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்களோ எடுங்க. ஐடியா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம், ஒன்றிணைக்கலாம் உங்களை, சரிங்களா? மற்றபடி எல்லாமே வந்து எல்லாம் தெரிஞ்சது தான். இந்த ஜியோவே நினைக்கிறேன், கீழே ஒரு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கு, அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, நன்றி.